அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராபியா பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம்னா, என்னுடைய பேபியோட திங்ஸ் அதாவது ஃபேன்சி அண்ட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய பேபிக்கு என்னெல்லாம் வாங்கிக்கின்றதா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸை தான் பாப்பாவுக்கு வந்து பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, பாப்பாவோட வந்து ஹேர் பேண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா பீச் கலரில் வந்துருக்கு. நல்லா வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நேரில் பார்க்கல வந்து இது வந்து பீச் கலரில் இருக்குது. அடுத்து வந்து ஒரு நல்ல டார்க் ரோஸில் வந்து நல்லா ரிப்பன் வச்ச மாதிரி ஒரு ஹேர் பேண்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நானே வந்து மேக் பண்ணது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் நிறையா கலரில் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன், எல்லோ, அதுக்கப்புறம் வந்து பர்பிள் கலர், அப்புறம் லைட் பிங்க்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்கு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர், இந்த மாதிரி நானே மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வேணும்னா என்னை வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டா ஐடியை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஹேர் பேண்ட், உங்களோட பேபிக்கு வந்து ஹேர் பேண்ட் வேணும்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். அடுத்து வந்து நான் இந்த மாதிரி வந்து இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். இதில் வந்து நான் ரெண்டு வாங்கினேன், ஒன்று ஒயிட் கலர், ஒன்று அடுத்து வந்து லைட் பிங்க் கலர். வந்து இது வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து நடுவில் வந்து பூ டிசைன் போட்டது. இதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு. ஸோ இவ்வளோ தான் பாப்பாவோட ஹேர் பேண்ட் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு இந்த ஹேர் கிளிப் தான் வாங்கினேன். நடுவில் வந்து டால் இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுற்றி வந்து நெட் கிளாத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க, நடுவில் டால் வச்சு பாப்பாவுக்கு வச்சு பார்த்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹேர் கிளிப் ஒன்று வாங்கியிருந்தேன், நல்ல சில்வர் ஸ்டோன் வச்சு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு டால் மாதிரி வச்சு வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, லைட் பிங்க் கலரில், ரெண்டுமே லைட் பிங்க்கு தான், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட பேங்கிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாப்பாவுக்கு நான் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இப்போ நான் கலெக்ஷன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கோல்டு வித் க்ரீன் கலரில் வாங்கியிருக்கேன், லைட் க்ரீனில். வீடியோவில் பார்க்கல கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி தெரியுது. அடுத்து வந்து கோல்டு கலர், ப்ளெயின் கோல்டு கலரில் வந்து வளையல் வாங்கியிருக்கேன், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் டாட் கோல்டு டாட் வச்ச மாதிரி வந்து பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து அதிலே ஆரஞ்சு கலர்லேயே வந்து பிளாக் கலரில் உள்ள பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து லைட் பிங்க் கலரில் வந்து இது ஒரு பேங்கிள் வந்து கோல்டு கலரில் கொஞ்சம் டாட் வச்ச மாதிரி. ஸோ நான் இந்த ரெண்டு பேங்கிளோட சேர்த்து இதே நான் வாங்கினேன் நான். அடுத்து வந்து ரொம்ப சூப்பரான பேங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பாப்பாவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா வெல்வெட் டைப்பில் உள்ள பேங்கிள் வந்து. ஸோ இந்த மாதிரி வெல்வெட் டைப்பில் உள்ள பேங்கிள் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டா ஐடியை வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். நல்ல டார்க் ப்ளூவில் வந்து சூப்பராக இருந்துச்சு பாப்பா கைக்கு, ரொம்ப புடையில் அழகாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து வீட்டில் ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி பாப்பாவுக்கு வந்து வளையல் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் இந்த பட்டை டைப்பில் உள்ள வளையலும், அப்புறம் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி வளையலும் வாங்கியிருந்தேன், க்ரீன் கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் க்ரீன், ப்ரௌன் கலர்லாம் வாங்கியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு பாப்பாவோடைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன். அடுத்து வந்து பாப்பாவுக்கு நெக்கில் போடுற மாதிரி பாசி, அதுக்கப்புறம் செயின், இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒயிட் பேரல் வச்ச மாதிரி உள்ள ஒரு பாசி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு போடல. நெக்ஸ்ட்டு வந்து யூனிகார்ன் தீமில் அந்த க்ரீன் லைட் பிங்க்கில் உள்ள வந்து பாசி, இது வந்து அக்கா வாங்கி கொடுத்தாங்க பாப்பாவுக்காண்டி. அது கூடவே சின்ன ஹேண்ட் பேண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரிஞ்சால் போட்ட மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு இந்த ஹேர் கிளிப்பு, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் லைட் பிங்க் கலரில் அந்த குஷி ஹேர் உள்ள பூ டிசைன், ஃப்ளவர் டிசைனில் போட்ட அந்த கிளிப்பு தான் நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் தலையில் மாட்டுறதுக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கிரே கலர் அண்ட் பீச் கலரில் உள்ள இப்போ குஷி ஹேர் பின்னே வாங்கியிருந்தேன், இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து 43. அந்த பிரிஞ்சால் போட்ட அந்த ஹேர் பின்னோடையும் ரேட் வந்து 43 தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரிஞ்சால் டைப்லேயே உள்ள மாதிரி ஒரு கார்ன் டிசைனில் உள்ள ஹேர் கிளிப்பு தான் வாங்கியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு நான் ஹேரில் மாட்டி விட்டு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து அந்த யூனிகார்ன் தீம் உள்ள பாசிலேயே வந்து ரெண்டு ஹேர் கிளிப்பு கொடுத்துருந்தாங்க, அதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சின்னதாக ஒன்று பேல் டைப்பில் உள்ள செயின் ஒன்று வாங்கியிருந்தேன்.
இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு செயின் வாங்கியிருந்தேன், சில்வர் டைப்பில் வந்து ஆன்டிக் டிசைன் டைப்பில் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து செயின் வந்து கொஞ்சம் உடஞ்சி போச்சு. ஸோ எனக்கு அந்த டாலெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த அமுக்கு தோடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த தோடு தான் வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு. ஆனால் பாப்பாவுக்கு அதை மாற்றுறதுக்கு வந்து பாப்பா மூஞ்சிலே சின்னதாக இருக்குது, தோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் வந்து நான் அதை பாப்பாவுக்கு ஒதுக்கி வச்சுட்டேன், அடுத்து கொஞ்சம் வளர வளர யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து காது குத்தலை, அதனால் வந்து தோடு போட்டு பார்க்குறேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் நான் வந்து ஸ்டிக்கர் போட்டு தான் நான் வாங்கியிருந்தேன், அந்த ரெண்டு ஸ்டிக்கர் போட்டு ரொம்பவே கியூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டாக நான் இப்போ தான் வந்து பாப்பாவுக்கு ஷூ டைப்பில் நான் அந்த சாண்டல்ஸ் வாங்கியிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து 389 நினைக்கிறேன். நான் மதுரை டவுனில் சூப்பர் சரவணா ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாப்பா காதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால் அதை எடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாக்காண்டியே மேக் பண்ண சில்க் வளையல், இது வந்து நான் பாப்பாக்காண்டி ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி நான் வந்து நான் மேக் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் பிங்க் கலர், பிங்க் வித் சில்வர் ஜரியில் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் இருக்குது, அதுக்காண்டி இந்த கலரில் வந்து பேங்கிள்ஸ் போடலான்னு சொல்லிட்டு நான் அந்த கலரில் வந்து மேக் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர்லேயும் சில்க் த்ரெட்டில் தான் பாப்பாவுக்கு மேக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வளையல். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சில்வர் சில்க் த்ரெட்டில் வந்து நான் வளையல், அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்பு, ஹேர் பேன்லாம் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், நான் இன்ஸ்டா ஐடியை வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. 6 மந்த்லேருந்து ஆல்ட்ஸ் வரைக்கும் வந்து நான் சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து நான் கண்டிப்பாக சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா என்னை டிஎம் பண்ணுங்கள், நான் இன்ஸ்டா ஐடியை வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து நான் அமேசானில் வந்து சின்னதாக வந்து ஒரு செயின் பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஃபோட்டோவில் பார்க்க சின்னதாக இருந்துச்சு, ஆனால் அது வந்து டெலிவரி ஆகும்போது பார்க்கல ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எனக்கு அதை வந்து ரிட்டர்ன் பண்ண மனசு இல்லை. ஸோ அது வந்து நான் வச்சுருக்கேன், ஸோ கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் வளர்ந்தோட்டி போட்டுக்கலான்ட்டு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 153 தான். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதுக்கு இயரிங்ஸ் பாங்க, ரெண்டு இயரிங்ஸ் க்யூட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க, நல்ல சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. அந்த ஸ்டெட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் அந்த ஸ்டோன் வச்சு. அந்த செயினில் பார்த்திங்கன்னா மெரூன் வித் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாப்பா கண்ணு நான் இவ்வளோ தான் கலெக்ஷன் வாங்கி வச்சுருக்கேன். நான் ஃப்யூச்சரில் இன்ஷால்லாம் வாங்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அபியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணால் என்னோடய இன்ஸ்டா ஐடியை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.